வெல்கம் டு ஸ்ரீ சங்கரா யோகம். பார்த்தீங்கன்னா இப்போ கோயிலை நெருங்கிட்டோம். கதவநாதர் மலை உச்சியில் சிவபெருமான பார்த்து தியானம் பண்ணிவிட்டு நம்ம கிளம்புறதுக்காக வந்திருக்கிறோம். என் நண்பர் நண்பர்கள்லாம் வந்து அங்கே ஆல்ரெடி வழிபாடு பண்ணிட்டு இருக்காங்க, ஃபஸ்ட் ஆகிட்டாங்க. நம்ம கடந்து வந்த பாதையை பாருங்கள், சுற்றிலும் காடு தான். ஆப்போசிட் மலையை பார்த்தீங்கன்னா நம்ம எந்த தூரம் வந்திருக்கோம் தெரியும். இது ஒரு மலை தான், கதவநாதர் மலை, பாச்சலூர், ஒட்டச்சத்திரம், பாச்சலூர், பழனிப்பூர் ரோட்டில் இருக்கக்கூடிய ஒட்டச்சத்திரம். அது வந்து கிராஸ் ஆகணும். ரொம்ப அற்புதமாக இருக்குது. ஆப்போசிட்டில் இருக்கக்கூடிய மலைகள்லாம் பாருங்கள், வேக்கத்தக்களவில் இருக்குது. இங்கே பௌர்ணமி அமாவாசை நாளில் சித்தர்கள் உலாவறதா சொல்கிறாங்க நிறையா. அந்தளவுக்கு ஒரு அற்புதம் வாய்ந்த மலை. நம்ம நிறைய மலைகள் பார்த்துட்டே வரோம், அதில் உண்மையாலுமே இந்த மலை வந்து ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, ரொம்ப அற்புதமாகவும் இருக்குது. பாச்சலூர்லேருந்து நம்ம உள்ளே வந்தது பாருங்கள், ஆப்போசிட் மலையில் எவ்வளோ தூரம் நம்ம ஏறி இருக்கோன்னு தெரியும் பாருங்கள். நெருங்கிட்டோம், இதாக ஆர்ச்சு கதவு மலைநாதர் திருக்கோவில். இப்போ இந்த கோவில் சிறப்பாக இது வழி நடத்துறக்காக இங்கே ஃபண்டில் வந்து நிறைய பேர் ஃபண்ட் பண்ணியிருக்காங்க. இந்த கோயிலை சிறப்பிக்கணும், இந்த மாதிரி இதெல்லாம் அமைக்கணும், கதவெல்லாம் அமைக்கணும், மக்கள் வந்து போகிறதுக்கு பாதை அமைக்கணும்ன்ட்டு. மணி அழகாக இருக்குது பாருங்கள், நம்ம எவ்வளோ தூரம் ஏறி இருக்கோம்ன்ட்டு. கொஞ்சம் டஃப்பாக தான் இருந்துச்சு. இங்கே ஜென்ஸ் லேடிஸ் எல்லாருமே வராங்க, எல்லாமே ஆச்சரியமாக இருக்குது. கொஞ்சம் டஃப்பான இடத்துல வரது எல்லாமே பாறைகள் எடுக்கல வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஹோல்ஸ்லாம் இருக்குது பாருங்கள். மேலே நடந்து கோயிலுக்கு போகிறதுக்கு ரொம்ப கொஞ்சம் பாதைகள்லாம் ஏற்பாடு பண்ணி அற்புதமாக பண்ணியிருக்காங்க. அங்கே பார்த்திங்கன்னா குட்டி குட்டி வீடாக தெரியுது பார்த்திங்களா, அது வந்து பாச்சலூரில் இருக்கக்கூடிய மக்கள் வசிக்கக்கூடிய இடம். வாங்க போகலாம். இந்த பார்த்திங்கன்னா ஒரு குகை மாதிரி உள்ளே போகுது, ஓட்ட மாதிரி அப்படியே பாருங்கள். இங்கே குதிரையெல்லாம் வச்சு வழிபாடு பண்ணியிருக்காங்க. நம்ம நண்பர்கள் பூஜைக்கு வேண்டிய ஏற்பாடுகள்லாம் செஞ்சிட்ருக்காங்க, ரொம்ப சிறப்பு. சிவபெருமானுக்கு இங்கே சிலை வைத்திருக்காங்க, லிங்கமாக இல்லாமல் சிலையாக வச்சு வழிபாடு பண்ணுறாங்க. பரம்பூரில் அப்படியே கைலாயத்தில் உட்காந்துருக்க மாதிரி இருக்கார் பாருங்கள், அது ஒரு கல் பாருங்கள், சுவாமியோடைய பாதம். மூலவர் சுயம்பு அவங்கவுங்களால் முடிஞ்சது கல்லம்டாய் வச்சு வழிபாடு பண்ணுறாங்க. நாங்கள் மாம்பழம் வாங்கிட்டு வந்தோம், மாம்பழத்தை பிரித்து வைப்போம்.